ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தினதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 14 சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதம் 25. ஏசு ஸ்நானாம் ஜபோ ஹோமோ விரதம் தேவ த்விஜர்ச்சனம் பித்ருதேவ நிருபூதேப்யோ யத் தத்தம் தத் தி அனஸ்வரம். 1 by 1 மீனிங் ஏஷு, இவற்றில் பருவகாலங்களில் ஸ்நானாம் கங்கை யமுனை முதலான புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுதல், ஜப ஜபம் செய்தல், ஹோம யாகங்கள் செய்தல், விரதம் விரதங்களை அனுஷ்டித்தல், தேவ பரமபுருஷரை த்விஜ அர்ச்சனம் பிராமணர்களை அல்லது வைஷ்ணவர்களை வழிபடுதல், பித்ரு முன்னோர்களுக்கும் தேவ தேவர்களுக்கும் நெரு பொதுவான மனிதர்களுக்கும் பூதேப்ய மற்றெல்லா ஜீவராசிகளுக்கும் எது தத்தம் அளிக்கப்படுகிறதோ தத் அது ஹி நிச்சயமாக அனஸ்வரம் நிலையான நல்ல பலனை தரும். பர்புட் பை ஷீல பிரபுபா ஜெய்ஷில பிரபுபா. ஒருவன் கங்கையிலோ யமுனையிலோ அல்லது வேறு எந்த புண்ணிய தீர்த்தத்திலோ நீராடினாலும் ஜபம் செய்தாலும் யாகம் செய்தாலும் விரதங்களை அனுஷ்டித்தாலும் அல்லது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பிராமணர்கள் முன்னோர்கள் தேவர்கள் மற்றும் பொதுவான ஜீவன்கள் ஜீவராசிகள் ஆகியோரை வழிபட்டாலும் இந்த பருவ காலங்களின் மாற்றத்தின் போது அவனால் செய்யப்படும் தான தர்மங்களெல்லாம் நிலையான நல்ல பலனை தரும். 26 சம்ஸ்கார காலோ ஜாயாய அபத்யஷ்ய ஆத்மனஸ்ததா பிரேத சம்ஸ்தா மிருதாகஷ்ச கர்மணி அப்யுதயே நிர்ப. 1 by 1 மீனிங் சம்சார காலா, வேத சம்சாரங்களுக்குரிய சரியான காலத்தில் வேத சம்ஸ்காரங்களுக்குரிய சரியான காலத்தில் ஜாயாயா மனைவிக்கும் அபத்யஸ்ய குழந்தைகளுக்கும் ஆத்மன மற்றும் தனக்கும் ததா அப்படியே பிரேத சம்ஸ்தா அந்திம கிரியைகளும் மிருதக வருடாந்திர சிறப்பு சடங்குகளும் ச மற்றும் கர்மணி பலன் கருதும் செயல்களின் அப்யுதையே அபிவிருத்திக்கு நிர்ப அரசே. டிரான்ஸ்லேஷன். யுதிஷ்ட மகாராஜனே, ஒருவன் தனக்கும் தன் மனைவிக்கும் அல்லது தன் குழந்தைகளுக்கும் விதிக்கப்பட்ட சம்ஸ்காரங்களை செய்ய வேண்டிய சரியான காலத்திலோ அல்லது அந்திம கிரியைகளை செய்யும் போதோ அல்லது வருடாந்திர சிரார்த்த சடங்குகளை செய்யும் போதோ அவன் மேற்கூறிய மங்களகரமான சடங்குகளை செய்ய வேண்டும். இதனால் அவனது காரிய சித்தி பெருகும். பர்பட் பை ஷில பிரபா ஜெய்ஷில பிரபுபாத். தன் குழந்தைகளின் பிறந்த நாளன்று அல்லது ஈமக்கிரியைகளின் போது ஒருவன் தன் மனைவியுடன் செய்ய வேண்டிய பல சம்ஸ்காரங்களை வேதங்கள் பரிந்துரை செய்கின்றன. மேலும் தீட்சை போன்ற தனிப்பட்ட சம்ஸ்கார முறைகளையும் வேதங்கள் பரிந்துரைக்கின்றன. இவற்றை காலத்திற்கும் சூழ்நிலைகளுக்கும் சாஸ்திர வழிகாட்டலுக்கும் ஏற்ப ஒருவன் அனுஷ்டிக்க வேண்டும். ஞாத்மா சாஸ்திர விதானோக்தம் என்று ஸ்ரீமத் பகவத்கீதை உறுதியாக கூறுகிறது. அதாவது அனைத்தும் சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி செய்ய வேண்டும். கலியுகத்தில் ஒருவன் எப்பொழுதும் சங்கீர்த்தன யாகத்தை செய்ய வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கட்டளையிடுகின்றன. கீர்த்தனீய சதாஹரி. சாஸ்திரங்களில் பரிந்துரைக்கப்பட்டுள்ள எல்லா வேத சடங்குகளுக்கு முன்பும் பின்பும் சங்கீர்த்தனம் செய்யப்பட வேண்டும். இதுதான் ஸ்ரீல ஜீவகோஸ்வாமியின் பரிந்துரையாகும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 14 சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதங்கள் 25-26 உடைய
ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.